ஆஸ்ட்ரோவெட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மே மாதத்திற்கான ராசி பலன். இந்த மே மாதத்தில் 12 ராசிகளுக்கும் என்னென்ன பலன் நடக்க போதுன்னு தான் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். மிதுன ராசி நேயர்களே, இந்த மே மாதத்தில் உங்கள் ராசியில் 11 இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிநாதன் புதன் பார்த்திங்கன்னா 11 இடத்துலேயே சஞ்சரிக்கிறார். இது வந்து அதிகப்படியான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மே மாதத்தில் கிடைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 11 இடத்துல உங்கள் ராசிநாதன் மட்டும் இல்லை, கூட இன்னும் 3 கிரகங்கள் இருக்குது. புதன், சூரியன், குரு மற்றும் ராகு, இந்த 4 கிரகங்களும் 11 இடத்துல இருக்கிறது. எல்லா வகையிலையும் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கும், உங்கள் தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கும், செய்கிற செயலில் வெற்றி கிடைக்கிறதுக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கிறதுக்கும், ஒரு புதிய துவக்கத்தை கொண்டு வரத்துக்கும், அது மூலயமா ஒரு பெரிய ஃபைனான்ஷியல் க்ரோத் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா 11 இடத்துக்கு அதிபதி. அது நீங்கள் முன்னாடி செஞ்சு வச்ச செயலோ இல்லை புதுசாக எந்த ஒரு செயல் துவங்கினாலும் லாபங்கள் நீங்கள் எதிர்பார்க்காம இருந்தால் கூட உங்களை தேடி வந்து சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எதையும் தேடி போக தேவையில்லை, எல்லாம் உங்களுக்கு வாலண்டியராக வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். வாலண்டியர்னால் லாபம் மட்டும் இல்லை, தொழிலில் வந்து பதவி உயர்வு, வருமான உயர்வு மற்றும் உங்கள் தேவையான பொருள் ஏதாச்சும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் வாங்க முடியும். புதிய பொருட்கள் வீட்டுக்கும் சரி, தொழில் நிறுவனங்களுக்கும் சரி, எது வாங்கணும்னாலும் சரி, அதெல்லாம் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும். வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 2 இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த கிரகமும் இல்லை, ஆனால் 2 அதிபதி 3 இடத்துலையே இருக்கிறது வந்து வருமானத்தை உயர்த்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வருமானம் உயரும், சேமிப்புகள் உயரும், புதிய பொருட்கள் வாங்க முடியும். அதே டைமில் சிறுதொரு பிரயாணங்கள் இருக்கும், பிரயாணங்கள் மூலயமா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். வீடு வாங்கணும், சொத்துலாம் வாங்க முடியுமானா அதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும். ஏன்னா உங்கள் ராசிநாதனே தான் 4 அதிபதியும் புதன், அவரே 11 இருக்கிறது வீடு வாகனம் சொத்து இதெல்லாம் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். ப்ராப்பர்ட்டி மூலயமா இன்கம் ரைஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஒரு சிலருக்கு கிடைக்கும். ரெண்டல் வர்ற மாதிரி அது மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். அதே டைமில் பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தோடு நினச்ச இடத்துக்கு சுற்றுலாத்தலங்களுக்கு சென்று வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அது மூலயமா செலவுகள் இருக்கும், ஆனால் செலவுகள் வந்து மன நிம்மதியை தரும் ஒழிச்சு பெரிய பாதிப்புகளோ குறைபாடுகளோ எதுவுமே இருக்காது. திருமணத்தடை எல்லாமே நீங்கிடும். குரு வந்து பார்த்திங்கன்னா 7 அதிபதி, அவர் 11 இடத்துல இருக்கிறது திருமண தடை அத்தனையும் நிவர்த்தி செஞ்சு உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துரும். அதே டைமில் முன்னாடி ஏதாச்சும் பாதிப்புகள் இருந்தால், கணவன் மனைவிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஒரு பிரிவினையோ ஏதாச்சும் இருந்தால் அதெல்லாம் மாறி சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகளோட ஒரு நல்ல சுமூகமான உறவு மெயின்டைன் பண்ணுறதுக்கும், குடும்பத்தோடு வெளியே சென்று வர்றதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே டைமில் பார்த்திங்கன்னா லாங் ஜேர்னிஸ், வயதானவங்க இருந்தாங்கன்னா ஆன்மீக யாத்திரை போகலாம். அது எல்லாமே ஒரு மன அமைதியும் மன நிம்மதியும் கொடுக்கும். முன்னோர்கள் வழிபடுறது மூலயமா அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். 9 இடத்துல சனி பலமாக இருக்கிறது வந்து ஒரு நன்மை. அது வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டியில் உங்களுக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். சர்வீஸ் ஓரியன்டான ஜாப் செய்கிறவங்களுக்கு சனி மூலயமா ஒரு மிகப்பெரிய நன்மை நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் கிடைக்கும். தொழில் வளர்ச்சி அடையுமானால் கண்டிப்பாக அடையும். வெளிநாடு செல்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்க மன கிடைக்கும். ஏன்னா 12 இடத்துல சுக்கிரன் பலமாக இருக்கிறது, குடும்பத்தோடு ஃபேமிலி ட்ரிப் ஜாலி ட்ரிப்பு போயிட்டு வரதுனால, என்டர்டெயின்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் போயிட்டு வரதுனாலும் போக முடியும். பிஸ்னஸ் ட்ரிப்ஸாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். 10 அதிபதி குரு ராகுவோடு சேர்ந்துருக்கிறது பிஸ்னஸ் ட்ரிப்ஸ் வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு வெளிமாநிலம் மூலயமா வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா மிதுன ராசி நேயர்களுக்கு அனைத்து வகையிலும் லாபங்களும் நன்மைகளும் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் இருக்கும். நன்றி, வணக்கம்.